بسم الله الرحمن الرحيم. رحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தப்சீருடைய பாடத்திலே நாம் இன்று சூரா அல் அஸ்ர் உடைய அந்த சிறிய சூராவுடைய தப்சீரை படிக்க இருக்கின்றோம். இது மொத்தமாக மூன்று வசனங்களை உள்ளடக்கியதாக, ஆயாக்களை உள்ளடக்கியதாக இந்த சூரா அல் அஸ்ர் இருக்கின்றது. இந்த சூரா அஸ்ர் முதலாவதாக அதனுடைய தர்ஜுமாவை பார்ப்போம். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான, நிச்சயமாக மனிதன், இன்னண்டா நிச்சயமாக, அல் இன்சானண்டா மனிதன், நிச்சயமாக மனிதன், லஃபி லஃபீண்டா அதில் ஃபீண்டா லே லஃபி ஹுசுர், நஷ்டத்திலே இருக்கிறான், இல்லல்லதீன சிலரை தவிர, ஆமனு ஈமான் கொண்டவர்கள், வாமிலு சாலிஹாத் சாலிஹான அமல்கள் செய்யக்கூடியவர்கள், வதவாசௌ பில் ஹக், வதவாசௌ பில் ஹக் உண்மை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்பவர்களை தவிர, வதவாசௌ பிஸ் சபர் பொறுமையை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்பவர்களை தவிர, மற்றவர்கள் அனைவரும் நஷ்டத்திலே இருக்கிறான் என்று அல்லாஹு தாலா இங்கே சொல்கின்றான். இங்கே அல் அஸ்ர், அஸ்ர் என்று சொன்னால் காலம், அஸ்ர் என்று சொன்னால் இதற்கு பல கருத்துகள் இருக்கிறது. இங்கே அல்லாஹு தாலா காலத்தை குறிப்பிடுகின்றான். இன்னல் அஸ்ர் ஹுவ ஜமான், இந்த அஸ்ர் என்பது இது காலம். எனவே அல்லாஹு தாலா இங்கே சத்தியம் செய்கிறான். சத்தியத்திற்குரிய அடையாளம் என்ன? வாவ். நாங்கள் வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி அப்படியெல்லாம் சொல்லுவோமே, அதில் அந்த முன்னால் வரக்கூடிய வாவ் சத்தியத்திற்குரிய வாவ். அப்போ வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. அல்லாஹு தாலா குர்ஆனில் நிறைய சத்தியங்களை செய்து சொல்லியிருக்கிறான். வத்தீன், அதே போன்று வஸ்ஸைதூன், வல்லுஹா, வல்லைலி, இப்படி நிறையாக நிறைய அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா திருக்குர்ஆனிலே சத்தியம் செய்து சொல்கின்றான். அல்லாஹு தாலா ஒன்றின் மீது சத்தியம் செய்வதாக இருந்தால் அது பொறுமதியான ஒன்றாக இருக்க வேண்டும். அல்லாஹு தாலா சத்தியம் செய்வது பொறுமதியான ஒன்றின் மீது தான் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா சத்தியம் செய்கிறான். அப்போ இங்கே அல்லாஹு தாலா காலத்தின் மீது சத்தியம் செய்கிறான். இந்த காலம் என்பது மிகவும் பொறுமதி வாய்ந்தது. காலம் என்பது மிகவும் பொறுமதி வாய்ந்தது. எனவே தான் சென்ற வாரத்திலே நாம் படித்தோம், ரெண்டு அருட்கொடைகள், அல்லாஹு தாலாவுடைய இரண்டு அருட்கொடைகள், மனிதர்கள் அதிகமாக அலட்சியமாக இருக்கிறார்கள். அந்த ரெண்டு அருட்கொடைகள் என்ன? ஆரோக்கியமும் ஓய்வு நேரம். ஒன்று மனிதனுடைய உடல் ஆரோக்கியம், இதில் மனிதர்கள் அலட்சியமாக இருக்கிறார்கள். எப்பொழுது நோயில் விழுவார்களோ அப்பொழுது தான் அந்த ஆரோக்கியமான காலத்தை பற்றி எண்ணுவார்கள். அந்த ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய காலத்தை இது அல்லாஹ் தந்த அருள் என்று மனிதர்கள் எண்ணவே மாட்டார்கள். அதே போன்று ஓய்வு நேரங்கள், காலம், ஓய்வு காலம் இருக்கிறதே, இதுவும் அல்லாஹு தாலா நிறைய எங்களுக்கு தந்திருக்கிறான்.
இந்த ஓய்வு நேரங்களை எல்லாம் நாங்கள் வீணான விளையாட்டான வேடிக்கையான காரியங்களுக்காக வேண்டி பயன்படுத்தி கொள்வோம். எப்பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே வேலைகள் அதிகரிக்குமோ அப்பொழுது இந்த ஓய்வு காலத்தை எண்ணி நாங்கள் கவலை அடைவோம். இன்று இந்த ஓய்வு நேரங்களை பால்படுத்துவதற்காக வேண்டி நிறைய சாதனங்கள் இருப்பதை பார்க்கிறோம். இன்று அதிகமானவர்கள் அவருடைய கைகளிலே மொபைல்கள், இந்த மொபைலே செல்வார்கள் என்று சொன்னால் அங்கே நெட்டுக்கு செல்வார்கள், அங்கே ஃபேஸ்புக் என்று சொல்லி அப்படி நிறைய காலங்களை போக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்குறோம். அப்போ எனவே இந்த காலம் என்பது மிகவும் பொறுமதியானது. அல்லாஹு தாலா இதை நியமத்து என்று சொல்லுகின்றான். அதே போன்று தான் சென்ற வார வகுப்பிலே நாம் படித்தோம், நான்கு அருட்கொடைகளை அல்லாஹு தாலா நாளை மறுமை நாளில் கேட்பான், அவைகளுக்கு பதிலளிக்காத வரையில் எங்களுடைய கால் நகராது, எங்களுடைய கால் மறு அடி எடுத்து வைக்க முடியாது. அதிலே ஒன்று தான் வான் உமரிஹி ஃபீமா அஃப்னா, உன்னுடைய வாழ்நாள், உன்னுடைய அந்த வாழ்க்கையை நீ எப்படி செலவழித்தாய், உன்னுடைய அந்த காலத்தை நீ எப்படி செலவழித்தாய் என்று அல்லாஹு தாலா நாளை மறுமை நாளிலே கேட்பான். எனவே காலம் என்று சொல்லக்கூடியது இது அல்லாஹு தாலா கொடுத்த ஒரு மிகப்பெரும் அருளாக, மிகப்பெரும் ஒரு பாக்கியமாக இருக்கிறது. அல்லாஹு தாலாவுடைய திருமறையிலே நிறைய இடங்களிலே சொல்கின்றான், உலக வாழ்க்கையை இந்த காலத்தை பால்படுத்தியவர்களெல்லாம் கைசேதமடையக்கூடிய சந்தர்ப்பங்களை அல்லாஹு தாலா சொல்கின்றான். ரப்பனா அஹிர்னா இலா ஜலின் கரீப் நுஜிப் தாவத்தக, அதாவது மனிதன் அவனுக்கு அந்த வாழ்க்கை அவனுடைய வாழ்நாள் முடியக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாவிடத்திலே கேட்பான், யா அல்லா இன்னும் கொஞ்சம் காலம் நீ எம்மை உலகத்திலே விட்டு வைப்பாயாக, உன்னை நாங்கள் வழிபடுவோம், உனது அழைப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று மனிதன் அல்லாவிடத்திலே கெஞ்சுவான் கெதர்வான். அதே போன்று நாம் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய அதாவது வசனம் தான், லௌலா அஹர்தனி இலா ஜலின் கரீப் ஃபஅஸத்தக வாக்கும் மின சாலிஹீன், மனிதனுக்கு மரணம் நெருங்கிவிட்டால், மரணம் வந்துவிட்டால் அவனுக்கு அல்லாஹு தாலா கொடுத்த அந்த காலத்தை, அந்த அவகாசத்தை அல்லாஹ் அவன் பால்படுத்தினான், அல்லாஹ் கொடுத்த அந்த அருளை அவன் பால்படுத்தினான். அவன் வீணிலும் விளையாட்டிலும் இருந்தான், இப்பொழுது இவனுக்கு மரணம் தொண்டை குழிக்குள் வந்திருக்கிறது, மரணத்தை பார்க்கிறான், மரணிக்க போகின்றான், இப்பொழுது தான் கேட்கின்றான், லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப், யா அல்லாஹ் என்னை இன்னும் கொஞ்சம் காலம் இந்த உலகத்திலே விட்டு வைப்பாயாக, ஃபஅஸத்தக வாக்கும் மின சாலிஹீன், நான் சதக்கா செய்வேன், சாலிஹான நற்கிரியைகளை செய்து சாலிஹானவனாக நான் ஆகுவேன் என்று அல்லாஹு தாலாவிடத்திலே அவகாசம் கேட்பான் என்று அல்லாஹ்வுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த காலம் என்று சொல்லக்கூடியது அல்லாஹு தாலா மனிதனுக்கு கொடுத்த ஒரு அருளாக இருக்கின்றது, ஒரு நியமத்தாக இருக்கின்றது. எனவே இந்த பொறுமதியான காலத்தின் மீது அல்லாஹு தாலா சத்தியம் செய்து சொல்லி காட்டுகின்றான். காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான, நிச்சயமாக மனிதன் லஃபி ஹுசுர், நஷ்டத்திலே இருக்கிறான். இங்கே இன்னல் இன்சான் என்று அல்லாஹு தாலா முழு மனிதர்களையும் ஒட்டுமொத்தமாக அல்லாஹு தாலா சொல்கின்றான். அங்கே குறிப்பிட்டு சிலரை அல்லாஹ் சொல்லவில்லை, ஒரு மனித இனத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அங்கே சொல்கின்றான், இன்னல் இன்சான, நிச்சயமாக மனிதன் லஃபி ஹுசுர், நஷ்டத்திலே இருக்கிறான், மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான் என்று அல்லாஹு தாலா இங்கே சொல்கின்றான். இதிலே நாம் பார்க்கின்றோம் அல்லாஹு தாலா மூன்று சத்தியங்களை செய்கின்றான். இதிலே அல்லாஹு தாலா மூன்று சத்தியங்களை செய்து மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான் என்று சொல்கின்றான். அதிலே முதலாவது சத்தியம் என்ன? வல் ஆசிர், காலத்தின் மீது சத்தியமாக. அடுத்த சத்தியம் இன்ன, இன்ன என்று சொல்லக்கூடிய சத்தியம், நிச்சயமாக. இன்னல் இன்சான, நிச்சயமாக மனிதன் லஃபி ஹுசுர், நஷ்டத்திலே இருக்கிறான். அந்த லாம் இருக்குதே, அந்த லாமும் வந்துட்டு உறுதி, அந்த லாமும் உறுதி என்ற கருத்தை கொடுக்கக்கூடியது, நிச்சயமாக மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான். அப்போ இங்கே நஷ்டம் என்று சொன்னால், அதாவது இந்த நஷ்டம் என்று சொன்னால் உலகத்திலே மனிதன் கேட்படக்கூடிய நஷ்டமா அல்லது ஆகிரத்திலே ஏற்படக்கூடிய நஷ்டமா? இந்த நஷ்டம் அல்லாஹு தாலா மனிதனுக்கு ஆகிரத்திலே ஏற்படுத்தக்கூடிய நஷ்டத்தை அல்லாஹ் சொல்கின்றான். இது மனிதனுக்கு மறுமையிலே ஏற்படக்கூடிய நஷ்டத்தை அல்லாஹு சுப்ஹானஹு தாலா சொல்லுகின்றான். ஏனென்றால் ஒரு மனிதன் உலகத்திலே வாழும் பொழுது அமல்கள் இபாதத்துகள் செய்வான், ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே சிக்கல்கள், பிரச்சனைகள், சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும்.
இப்பொழுது மனிதன் நினைக்கக்கூடாது, நான் அல்லாஹ்வை இபாதத்து செய்கிறேன், நல்ல அமல்களை செய்கிறேன், ஆனால் எனக்கு நஷ்டமே வந்து கொண்டிருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனையே வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி மனிதன் எண்ணக்கூடாது. சிலர் பார்க்கிறோம், அவர்கள் தொழுகையிலே இருப்பார்கள், தொழுகையிலே தொடர்ச்சியாக தொழுது இபாதத் செய்து கொண்டிருப்பார்கள், ஆனால் வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை வந்து விட்டால் தொழுகையை விட்டு விடுவார்கள். என்ன சொல்வார்கள், நான் இவ்வளவு காலமாக தொழுகிறேன், தஹஜ்ஜுது தொழுகிறேன், முன்பின் சுன்னத்தான தொழுகைகளை தொழுகின்றேன், நோன்பு பிடிக்கிறேன், இப்படி நல்ல காரியங்களெல்லாம் செய்தும் எனக்கு பிரச்சனையா, எனக்கு துன்பமா, எனக்கு நஷ்டமா என்று அவன் அதையே விட்டு விடுகின்றான். ஏனென்றால் நான் இபாதத்து செய்தாலும் எனக்கு கிடைக்க எனக்கு கஷ்டங்கள் இருக்கும், இபாதத்து செய்யாமல் இருந்தாலும் எனக்கு கஷ்டங்கள் வரும். அதே போன்று இபாதத்தை இல்லாமல், தொழுகையே இல்லாமல் எவ்வளவு பேர் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள், வசதி வாய்ப்போடு இருக்கிறார்கள் என்று மனிதன் மேலோட்டமாக துனியாவுடைய லாபத்தையும் துனியாவுடைய நஷ்டத்தையும் இங்கே எதிர்பார்க்க கூடாது. அல்லாஹு தஆலா இங்கே சொல்லக்கூடிய இந்த ஹசாரா என்று சொல்லக்கூடியது மறுமையிலே ஏற்படக்கூடிய ஹசாரா, மறுமையிலே ஏற்படக்கூடிய நஷ்டம். ஏனென்றால் அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்கின்றான், அல்லாஹ் அல்லாத அனைத்தையும் நீங்கள் அவர்களுக்கு வணங்க சொல்லுங்கள், குல் இன்னல் ஹாஸிரீன் அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும் வ அஹ்லிஹிம் யௌமல் கியாமா அலா தாலிக ஹுவல் ஹுஸ்ரானுல் முபீன். அல்லாஹ் சூரா ஜுமர்லே 15வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் சொல்லுங்கள் அவர்களுக்கு, அந்த காஃபிர்களுக்கு, அல்லாஹ் அல்லாத அனைத்தையும் அவர்கள் நாடியதை வணங்க சொல்லுங்கள், ஆனால் இன்னல் ஹாஸிரீன் அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும் வ அஹ்லிஹிம் யௌமல் கியாமா, நிச்சயமாக நஷ்டவாளர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் தங்களுக்கும் தங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் நஷ்டம் ஏற்படுத்தி கொண்டவர்கள், யௌமல் கயாமா, கயாமத்து நாளையிலே அவர்கள் நஷ்டவாளர்களாக இருப்பார்கள், அலா தாலிக்கு ஹுவல் ஹுஸ்ரானுல் முபீன், இதுதான் தெளிவான நஷ்டம் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஜுமரிலே அல்லாஹ் சொல்கின்றான். எனவே நஷ்டம் என்று சொல்லக்கூடியது மறுமையிலே ஏற்படக்கூடிய நஷ்டத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்கின்றான். துனியாவுடைய நஷ்டத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லவில்லை. இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான். அல்லாஹ் சூரா அல் அங்கபூத்திலே சொல்கின்றான், வல்லதீன ஆமனூ பில் பாத்துலி வகஃபரு பில்லாஹி உலாயிக ஹுமுல் ஹாசிரூன், யார் அதாவது பாத்திலான அதாவது பாத்திலான முறையிலே ஈமான் கொண்டு வகஃபரு பில்லாஹி அல்லாஹ்வை நிராகரித்தும் வாழ்கிறார்களோ உலாயிக ஹுமுல் ஹாசிரூன், அவர்கள்தான் நஷ்டவாளர்கள் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் அங்கபூத்திலே சொல்லி காட்டுகின்றான். நபிக்கே அல்லாஹ் என்ன சொல்கின்றான், லைன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக வல தகூனன்ன மினல் ஹாசிரீன், நபியே நீர் உலகத்திலே வாழும் பொழுது இணை வைத்து வாழ்ந்தால் உன்னுடைய அமல்கள் எல்லாம் வீணாகிவிடும், வல தகூனன்ன மினல் ஹாசிரீன், மறுமையினாலே நீர் நஷ்டவாளராக ஆகிவிடுவீர் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே இந்த நஷ்டம் என்று சொல்லக்கூடியது துனியாவுடைய நஷ்டம் அல்ல, மறுமையிலே ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டம். அந்த நஷ்டம்தான் தெளிவான நஷ்டமாக இருக்கிறது, அந்த நஷ்டம்தான் மனிதன் கைசேதமடையக்கூடிய நஷ்டமாக இருக்கிறது. உலகத்துடைய இன்பத்தை துன்பத்தை பார்த்து நாம் முடிவு செய்வோம் என்று சொன்னால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஜுஹ்ருஃபிலே அல்லாஹு தஆலா சொல்கின்றான், மனிதர்கள் எல்லாம் ஒரே சமூகமாக மாற மாட்டார்கள் என்று சொன்னால் அந்த இணை வைப்பாளர்களுக்கு, அந்த குஃபார்களுக்கு அவர்களுடைய கட்டிடங்களை எல்லாம் நாங்கள் தங்கத்திலாக ஆக்கி கொடுப்போம், அவருடைய வாயில்களை எல்லாம் அவருடைய கதவுகளை எல்லாம் தங்கத்தினாலானதாக நாங்கள் ஆக்கிவிடுவோம், அவருடைய கட்டில்களை எல்லாம் அவர்கள் சாய்ந்திருக்கக்கூடிய கட்டில்களை எல்லாம் நாங்கள் தங்கத்தினாலாக ஆக்கி கொடுப்போம் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். நீங்கள் எல்லோரும் ஈமான் கொள்ளாமல் அவர்களோடு சேர்ந்து விடுவீர்கள் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தஆலா காஃபிர்களுக்கு மட்டுப்படுத்தி கொடுத்திருக்கிறான், இல்லை என்று சொன்னால் இந்த மூமின்கள் ஈமானை இழந்து விடுவார்கள் என்பதன் காரணமாகத்தான் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு மட்டுப்படுத்தி கொடுத்திருக்கிறான். எனவே துனியாவுடைய காரியங்களை வைத்து நாங்கள் தீர்மானிக்க முடியாது, நாங்கள் நஷ்டவாளர்களா நாங்கள் வெற்றி பெறக்கூடியவர்களா என்று துனியாவுடைய காரியங்களை வைத்து எமக்கு முடிவு செய்ய முடியாது. இந்த நஷ்டம் என்று சொல்லக்கூடியது மறுமையிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கக்கூடிய நஷ்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இதிலே மூன்று
முஅக்கதாக்களை அல்லாஹு தாலா இங்கே சொல்கின்றான். மூன்று உறுதிப்பாடுகளை அல்லாஹு சுப்ஹானஹு தாலா சொல்கின்றான். ஒன்று வந்துட்டு சத்தியம், அடுத்ததாக இன்ன என்று சொல்லக்கூடிய அந்த உறுதிமொழி, அடுத்ததாக லஃபி என்று சொல்லக்கூடியத்திலே லாமையும் அல்லாஹு சுப்ஹானஹு தாலா சேர்த்து லஃபி ஹுசுர், நஷ்டத்திலே மனிதன் நிச்சயமாக நஷ்டத்திலே இருக்கிறான் என்று அல்லாஹு சுப்ஹானஹு தாலா அங்கே சொல்லிவிட்டு சிலரை அல்லாஹ் சொல்கிறான், இல்லல்லதீன, சிலர்களை தவிர, சிலர்களை தவிர எல்லா மனிதர்களும் ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் சொல்கிறான், எல்லா மனிதர்களும் நஷ்டத்திலே இருக்கிறார்கள், ஆனால் சிலர்களை தவிர, இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை தவிர, ஈமான் கொண்டவர்களை தவிர. அப்போ அல்லாஹ்வின் மீது உறுதியான ஈமான் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் மீது உறுதியான ஈமான், அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ் எப்படி சொல்கிறானோ அப்படியே மனிதன் ஈமான் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்லியிருக்கிறார்களோ அப்படியே அல்லாஹ்வை பற்றி ஈமான் கொள்ள வேண்டும். அதிலே அந்த ஈமானிலே எங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படக்கூடாது, அந்த ஈமானிலே எங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படக்கூடாது. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய பண்புகள், அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள் எப்படி சொன்னார்களோ அப்படியே நம்ப வேண்டும். அதிலே எங்களுக்கு எங்களுடைய மூளையை போற்று, நாம் எங்களுடைய சிந்தனையை அங்கே நுழைத்து எங்களுக்கு தீர்மானிக்க முடியாது. அப்படி தீர்மானிப்போம் என்று சொன்னால் எங்களுடைய ஈமானிலே குளறுபடி ஏற்படும். அப்படியான ஈமான் அல்ல, உறுதியான ஈமான் எங்களிடத்திலே இருக்க வேண்டும். அகீதாவிலே, கொள்கையிலே எங்களுடைய அந்த நம்பிக்கை உறுதியானதாக இருக்க வேண்டும். ரூஹானியத்தாக நாங்கள் அமல் இபாதத்துகள் செய்ய வேண்டும், அதிலும் இந்த ஈமான் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதனை அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா சொல்கின்றான். அல் ஈமானுல்லதி லா யுஹாலிஜுஹு ஷக்குன், அந்த ஈமான் என்று சொன்னால் அதிலே வந்துட்டு எந்த ஷக்கும் எந்த சந்தேகமும் அங்கே கலப்படக்கூடாது, எந்த சந்தேகமும் வரக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஹீன ஸுஇலஹு ஜிப்ரீல் அனில் ஈமான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஈமானை பற்றி கேட்கிறார்கள். கால அந்துமினு பில்லாஹி வ மலாயிக்கத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வ துமினு பில் கத்ர் கைரிஹி வ ஷர்ரிஹி. இந்த அனைத்து விஷயங்களை கொண்டும் ஒரு மூமின் உறுதியாக ஈமான் கொண்டிருக்க வேண்டும். என்னத்தை கொண்டு? அந்துமினு பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு ஈமான் உறுதியாக எங்களிடத்திலே இருக்க வேண்டும். எங்களுடைய ஈமான் உறுதியாக இருந்தால் மீதியுள்ள எல்லா காரியங்களும் இலகுவாக ஆகிவிடும். இன்றைக்கு எங்களுடைய ஈமானில் ஏற்படக்கூடிய சில சில கோளாறுகளின் காரணமாக மனிதன் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய நிலையை பார்க்கிறோம். ஈமான் என்று சொன்னால் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் சொல்ல, ஈமான் என்று சொன்னால் ஆக்கக்கூடியவன் அவன், அழிக்கக்கூடியவன் அவன், ரிஸ்க் அளிக்கக்கூடியவன் அவன். இந்த நம்பிக்கை ஒரு மூமினுடைய உள்ளத்திலே வர வேண்டும். ரிஸ்க் என்று சொல்லக்கூடியது இது ரஸாக், அல்லாஹ் தான் உணவளிக்கக்கூடியவன். நாம் சபபுக்காக உழைக்கிறோம், சபபுக்காக நாம் தொழில் செய்கின்றோம், ஆனால் ரிஸ்க் எங்கிருந்து வருகிறது? அல்லாஹு தஆலாவிடம் இருந்து வருகின்றது. எங்களுக்கு வர வேண்டிய ஒரு ரிஸ்க்கு உலகத்திலே இருக்கக்கூடிய முழு உலக மக்கள் சேர்ந்தாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. எங்களுக்கு வராத ஒன்று முழு உலக மக்கள் சேர்ந்தாலும் அதை எங்களிடத்திலே வந்து கொண்டு வந்து தர முடியாது. எனவே ரிஸ்க் அளிக்கக்கூடியவன் அல்லாஹ், நோய் நொடியை தரக்கூடியவன் அல்லாஹ், அதை குணப்படுத்தக்கூடியவன் அல்லாஹ். இந்த நம்பிக்கை ஒரு மூமினுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். இதுதான் ஈமான். அம் துமினு பில்லாஹ் வ மலாயிக்கத்திஹி, அல்லாஹு தாலாவுடைய வானவர்களை கொண்டும் நாம் ஈமான் கொள்ள வேண்டும். அந்த மலாயிக்காமார்கள் அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், இன்ன இன்ன வானவர்களுக்கு இன்ன இன்ன பொறுப்புகள் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கிறான், அந்த பொறுப்புகளை நாங்கள் அதாவது நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதாவது யுஃமினு பில் மலாயிக்கா, மலாயிக்காமார்களை கொண்டு நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். அவர்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எதில் இருந்து படைத்தான்? ஒளியில் இருந்து அந்த வானவர்களை அல்லாஹு தாலா படைத்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா என்ன பொறுப்பை கொடுத்திருக்கிறான்? பில் வஹி, வஹியை கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் பொறுப்பை கொடுத்திருக்கிறான். அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிமார்களுக்கு, ரசூல்மார்களுக்கு அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய அந்த வஹியை கொண்டு வந்து சேர்ப்பிக்கக்கூடிய பொறுப்பு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருக்கிறது. அதே போன்று மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மலை, மலை
பொழிய வைக்கக்கூடிய அந்த பொறுப்பை மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, அந்த செடி கொடிகளை முளைப்பிக்கக்கூடிய அந்த பொறுப்பை நபி இந்த மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பொறுப்பு கொடுத்திருக்கிறான். அதே போன்று இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சூர் ஊதுவதற்கு அவர்களுக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறான். அதே போன்று மாலிக் அலைஹிஸ்ஸலாம் மாலிக் அவர்களுக்கு நரகத்தை கொண்டு அல்லாஹு தஆலா பொறுப்பு கொடுத்திருக்கிறான். ரில்வான் அவர்களுக்கு சுவர்க்கத்தை கொண்டு அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா பொறுப்பை கொடுத்திருக்கிறான். இதே போன்று நாங்கள் அறிந்தவானவர்கள், மல்லா நஅலமு அஸ்மாஹும் வலா நஅலமு அஅமாலஹும் ஐதன், நாங்கள் சிலருடைய பெயர்களை வானவர்களுடைய பெயர்கள் எங்களுக்கு தெரியாது, அவருடைய பொறுப்புகள் எங்களுக்கு தெரியாது, ஆனால் எல்லா வானவர்களையும் நாங்கள் நம்பியே ஆக வேண்டும், எல்லா நபிமார்கள் எல்லா வானவர்களையும் நம்பி ஆக வேண்டும். வகுத்துபிஹி, அடுத்ததாக வருசுலிஹி, வேதங்களை கொண்டும் நாங்கள் நம்ப வேண்டும். நுஃமினு பில் குதுப் அல்லதி அன்ஸலஹுல்லாஹு அலா ரசூலிஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் வநுஃமினு பில் ருசுல் அல்லதி கஸ்ஸஸஹுமுல்லாஹு அலைனா நுஃமினு பிஹிம் பிஆயானிஹிம் வல்லதி லம் யக்ஸுஸ் அலைனா நுஃமினு பிஹிம் இஜ்மாலன். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா, அதாவது நபிமார்களை கொண்டு நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். சில நபிமார்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய திருமறையிலே சொல்லியிருக்கிறான், அவருடைய பெயர்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறான். அந்த நபிமார்களையும் சிலருடைய பெயர்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடவில்லை, அவர்களையும் நாங்கள் நம்பியாக வேண்டும். மின்ஹும் மன் கஸஸ்னா அலைக வ மின்ஹும் மன் லம் நக்ஸுஸ் அலைக், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். சிலர்களுடைய செய்திகளை, கதைகளை, வரலாறுகளை நாம் சொல்லியிருக்கிறோம், சிலர்களுடைய செய்திகளை சொல்லாமல் இருக்கின்றோம். எனவே அந்த எல்லா நபிமார்களையும் ரசூல்மார்களையும் நாங்கள் ஈமான் கொண்டாக வேண்டும். அடுத்ததாக வல் யௌமில் ஆஹிர், மறுமை நாளை பற்றிய நம்பிக்கை எங்களுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். மறுமை நாளிலே நாங்கள் எழுப்பாட்டப்படுவோம், மரணித்ததன் பிறகு கபூரிலே எங்களை அடக்கப்படுவோம். அந்த கபூருடைய வாழ்க்கை ஒன்று இருக்கின்றது, அந்த கபூருடைய வாழ்க்கைக்கு பின்னால் மறுமையுடைய வாழ்க்கை இருக்கிறது. நாளை மறுமை நாளிலே நாம் எழுப்பாட்டப்படுவோம் என்பதையெல்லாம் ஒரு மனிதன் ஈமான் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யௌமயஹ்ருஜுன்நாஸு மின் குபூரிஹிம், மறுமை நாளிலே மனிதர்களெல்லாம் அவர்களுடைய கபரறைகளிலே இருந்து வெளியாகுவார்கள். ஹுஃபாத்தன் உராத்தன் உருதன், அவர்கள் அதாவது செருப்பணியாதவர்களாக, அதே போன்று அவருடைய பாதணி அற்றவர்களாக, அதே போன்று ஆடை அணியாதவர்களாக, கத்னா செய்யப்படாதவர்களாக, அதே போன்று அல்லது இலேசமாகும் மாலும் யஹ்ஷுரூன கதாலிக், நாளை மறுமை நாளிலே எந்த சொத்தும் இல்லாமல், எந்த பணம் செல்வமும் இல்லாமல் நாளை மறுமை நாளிலே எழுப்பப்படுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தியெல்லாம் ஈமானிலே அடங்குகிறது, மறுமையிலே அடங்குகின்றது. இவைகளையெல்லாம் மனிதர்கள் ஈமான் கொள்ள வேண்டும். இந்த செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சந்தர்ப்பத்திலே காலத் ஆயிஷா, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் அர்ரிஜால் வன் நிசா யன்ஸுரூன பஅதுஹும் இலா பஅத், யா ரசூலல்லாஹ், நாளை மறுமை நாளிலே இப்படியாக ஆடையற்றவர்களாக, அதே போன்று செருப்பு அற்றவர்களாக, ஹத்னா செய்யப்படாதவர்களாக, இப்படியான ஒரு நிலையிலே நாளை மறுமை நாளிலே அல்லாஹு தஆலா எழுப்பினால், அர்ரிஜால் வன் நிசா யன்ஸுரூன பஅதுஹும் இலா பஅத், ஆண்களும் பெண்களும் சிலர் சிலர்களை பார்த்து கொள்வார்களே யா ரசூலுல்லா என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கிறார்கள். அல் அம்ரு அஅ்ஸமு மின் தாலிக், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்றே நாளுடைய அந்த காரியம் இருக்கிறதே அது வந்துட்டு கடினமானது, சிலர் சிலர்களை பார்த்து கொள்ளக்கூடிய நாள் அல்ல, அவர்கள் அவர்களையே பார்த்து கொள்ளக்கூடிய நாள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. இப்படியான செய்திகளை எல்லாம் ஒரு மனிதன் உறுதியாக நம்ப வேண்டும். இதுதான் ஈமான், இதுதான் நம்பிக்கை. இப்படியாக நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களை தவிர மற்றவர்கள் அனைவருமே நஷ்டத்திலே இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலாவுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். சேக் அவர்கள் சொல்கிறார்கள், கால சேகுல் இஸ்லாம் ரஹிமஹுல்லா, வமினல் ஈமான் பில் யௌமில் ஆஹிர் அல் ஈமான் பிகுல்லி மா அக்பரஹு பிஹி நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மிம்மா யகூனு பஅதல் மௌத், அதாவது
மௌத்து அதாவது ஆகிரத்தை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகிரத்திலே என்னென்ன நிகழ்வுகள் ஏற்படும் என்று சொன்னார்களோ அவைகள் அனைத்தை கொண்டும் ஈமான் கொள்ள வேண்டும். அதே போன்று மௌத்துக்கு பின்னால் என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் ஏற்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ அவைகளை அப்படியே ஒரு மனிதன் ஈமான் கொள்ள வேண்டும். ஃபயஜிபு அந்துமின பிஃபித்னத்தில் கபர், அந்த கபருடைய ஃபித்னா, கபருடைய சோதனையை கொண்டும் ஒரு மனிதன் ஈமான் கொள்ள வேண்டும். அந்த கபருடைய சோதனை இருக்கிறதே, அது ஒரு மனிதனுக்கு பில் இஹ்திபார், அது ஒரு சோதனையாக இருக்கும். அந்த மையத்தை அந்த மனிதன் மரணித்து விட்ட உடனே அந்த மையத்திடத்திலே இரண்டு வானவர்கள் வருவார்கள். ஒரு மனிதனை நாம் சுமந்து கொண்டு கபுரறையிலே வைத்து அடக்கிவிட்ட உடனே அங்கே இரண்டு வானவர்கள் வருவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். فإنه يأتيه ملكان يسألانه عن ربه ودينه ونبيه. அந்த மையத்தை அடக்கிய உடனே இரண்டு வானவர்கள் வந்து அந்த மையத்திடத்திலே கேட்பார்கள். அன் ரப்பிஹி, அவனுடைய ரப்பை பற்றி கேட்பார்கள். உன்னுடைய ரப்பு யார், உன்னுடைய இறைவன் யார் என்று அந்த மனிதனிடத்திலே கேட்பார்கள். வதீனிஹி, அவனுடைய தீனை பற்றி கேட்பார்கள். வநபியிஹி, அவனுடைய நபியை பற்றி அவர்கள் கேட்பார்கள். وَتُؤْمِنُ كَذَلِكَ بِأَنَّ الْقَبْرَ إِمَّا رَوْضَةٌ مِّن رِّيَاضِ الْجَنَّةِ وَإِمَّا حُفْرَةٌ مِّن حُفَرِ النِّيرَانِ. அதே போன்று அந்த கபுரறை ஒன்று சுவர்க்கத்தின் பூங்காவனமாக இருக்கும் அல்லது நரகத்தின் படுகுழியாக இருக்கும் என்று நஊது பில்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை அப்படியே ஈமான் கொள்ள வேண்டும். அந்த கபுரிலே ஐ அன்ன ஃபீஹில் அஸாப் அவ் ஸவாப், அந்த கபுரிலே ஒன்று தண்டனை கிடைக்கும், கபுரறையிலே ஒன்று தண்டனை கிடைக்கும் அல்லது அவன் செய்ததற்கான சவாப் கூலி அவனுக்கு கிடைக்கும் என்று அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை ஒவ்வொருவரும் ஈமான் கொன்றே ஆக வேண்டும். இதுதான் ஈமான். வெறுமனையே நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம், அகீதாவிலே குலப்படி இருக்கிறது, அகீதாவிலே குளறுபடி இருக்கிறது என்று சொன்னால் எங்களுடைய அமல்கள் அங்கீகரிக்கப்பட மாட்டாது, எங்களுடைய ஈமான் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எங்களுடைய ஈமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி மறுமை நாளை பற்றி, கபருடைய வாழ்க்கையை பற்றி, கியாமத்தை பற்றி எல்லாம் சொன்னார்களோ அப்படியே நம்ப வேண்டும். அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ் எப்படி சொன்னானோ, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொன்னார்களோ அப்படியே அதை நம்ப வேண்டும். அதிலே எங்களுடைய அறிவுகளை, எங்களுடைய ஆற்றல்களை, எங்களுடைய புத்திகளை எல்லாம் திணித்து இது இப்படி இருக்க முடியாது, இது இப்படி இருக்க முடியாது என்று அங்கே அந்த ஈமானிலே குளறுபடி ஏற்படாமல் ஒருவர் ஈமான் கொள்ள வேண்டும் என்பது இங்கே ஷேக் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று வல் கதிர், கதிரை கொண்டும் ஈமான் கொள்ள வேண்டும். தக்தீருல்லாஹி அஸ்ஸவஜல், அதாவது யஅனி யஜிபு அன் துமின பி அன்னல்லாஹ தஆலா கத்தர குல்ல ஷைன் வதாலிக அன்னல்லாஹ கலக்கல் கலம், அதாவது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இங்கே ஏற்படக்கூடிய ஒவ்வொன்றும் அல்லாஹு தஆலாவுடைய கதிரின் நாட்டத்தின் பிரகாரம் தான் நடைபெறுகின்றது. அது ஹைராக இருக்கலாம், அது ஷர்ராக இருக்கலாம், ஒன்று நடைபெற்று முடிந்தது என்று சொன்னால் இது கத்தரல்லாஹு மா ஷா ஃபஅல. ஒரு மூமின் இப்படித்தான் இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா நாடினான், நாடியதை அல்லாஹு தஆலா செய்துவிட்டான். அதற்காக வண்டி சஞ்சலப்பட்டு கொண்டு, அதற்காக வண்டி கவலைப்பட்டு கொண்டு, அதற்காக வண்டி சோகத்திலே இருக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய மார்க்கம்தான் இஸ்லாமிய மார்க்கம். இப்படியாக ஒரு மனிதனுடைய ஈமான் உறுதியாக இருந்தால் அவன் சோர்வடைய மாட்டான், அவன் அதாவது மோசமான நிலைக்கு தள்ளப்பட மாட்டான், அவன் எல்லா நிலைமைகளிலும் உறுதியாக இருப்பான். அவனுக்கு தொழிலில் நஷ்டம் ஏற்படுகின்றதா, வியாபாரத்திலே நஷ்டம் ஏற்படுகின்றதா, குழந்தைகளை இழக்கின்றானா, பெற்றோர்களை இழக்கின்றானா, மனைவியை இழக்கின்றானா, என்ன இழப்புகள் ஏற்பட்டாலும் அது கத்தரல்லாஹு மாஷா ஃபஅல, அல்லாஹு தஆலா அதை நிர்ணயித்து விட்டான், அல்லாஹ் நாடிவிட்டான், நாடியதை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா செய்து விட்டான் என்ற இந்த ஈமான் ஒரு மூமினுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். இன்று நாம் பார்க்கிறோம் நிறைய தற்கொலைகள் நடைபெறுகிறது. ஏன், இந்த கதிரின் மீது உண்டான நம்பிக்கை இல்லாததின் காரணமாக மூமின்கள் கூட, முஸ்லீம்கள் கூட பலர் அவர்கள் தங்களுடைய உயிர்களை மாய்த்து கொள்கிறார்கள், உயிர்களை மாய்த்து கொள்கிறார்கள். எனவே இங்கே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான்,
இல்லல்லதீன் ஆமனும் ஈமான் கொண்டவர்களை தவிர. இந்த ஈமான் இந்த அனைத்து விஷயங்களிலும் ஈமான் வர வேண்டும். அதாவது யஷ்மிலுல் ஈமான் பி உசூலி சித்தா அல்லத்தி பையனஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவரித்த இந்த ஆறு விடயங்களிலும் ஈமான் வர வேண்டும். அதே போன்று மற்ற எல்லா ஈமான் கொள்ள மறைமுகமான விஷயங்களிலும் ஈமான் கொள்ள வேண்டும். இல்லல்லதீன ஆமனு. அடுத்ததாக வஅமிலு ஸாலிஹாத் வேண்டா, மேலும் அமிலுண்டா அமல், அமல் அமல்ல ரெண்டு ரெண்டு விதமான அமல் இருக்குது. என்ன? ஒன்று சாலிஹான அமல், அடுத்தது மோசமான அமல். நாங்கள் நினைக்கிறோம் அமல் என்று சொன்னால் எல்லாம் நல்ல அமல் என்று சொல்லி, ஆனால் இல்லை, அமல் என்று சொன்னால் வேலை, அமலுண்டா செயல். வாமிலு சுவாலிஹாத், சாலிஹான நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களை தவிர. فمعناه انهم قاموا بالاعمال الصالحه من الصلاه والزكاه والصيام وحج وبر الوالدين وصله الارحام وغير ذلك. இப்படியாக தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜி, பெற்றோர்களை பேணுதல், உறவினர்களை பேணுதல், இது அல்லாத எல்லா அமல்களும் சாலிஹான அமல்கள். இவைகள் அல்லாத எல்லா அமல்களும் சாலிஹான நல்ல அமல்கள். வஸ்வாலிஹாத் ஹியல்லத்தி இஷ்டமலத் அலா ஷை ஐனி. இந்த சாலிஹான அமல் என்று சொன்னால் ரெண்டு நிபந்தனைகள், ஒரு அமல் சாலிஹானதற்காக வேண்டி ரெண்டு நிபந்தனைகள் இருக்க வேண்டும். ரெண்டு நிபந்தனைகள் இருந்தால்தான் ஒரு அமல் சாலிஹான அமலாக கருதப்படும். என்ன தெரியுமா ரெண்டு விஷயமும்? ஒன்று அல்லாஹ்வுக்காக என்ற இஹ்லாஸ் இருக்க வேண்டும். அடுத்தது நபியுடைய வழி, முதாபத்துர் ரசூல், நபியுடைய அந்த இத்திபா இருக்க வேண்டும். இது ரெண்டும் இருந்தால்தான் சாலிஹான அமல். இது ரெண்டும் இல்லை என்று சொன்னால் அது சாலிஹான அமல் கிடையாது. ஒருவர் வந்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த மாதிரியே எல்லாம் செய்கிறார், இத்திபா உர் ரசூல் அப்படியே இருக்குது, ஆனால் என்ன இல்லை, இஹ்லாஸ் இல்லை, அவருடைய உள்ளத்தில் இஹ்லாஸ் இல்லை. மக்கள் எல்லாம் என்ன ஹாஜி என்று சொல்லணும், அதுக்காக வேண்டி ஹஜ்ஜி செய்கிறேன். மக்கள் எல்லாம் என்னை ஒரு பெரிய செல்வந்தர் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி கொடை செய்கிறார். ஆனால் எல்லாம் முறையை தான் செய்கிறார், ஹஜ்ஜையும் சரியாக சட்டப்படி தான் செய்கிறார், தொழுகிறாரு சரியாக சட்டப்படி தான் தொழுகிறாரு, ஆனால் இவருடைய உள்ளத்தில் இஹ்லாஸ் இல்லை. எங்களை நாடுகள் எல்லாம் பார்க்குறோம், ஒருத்தர் ஹஜ்ஜி செஞ்சுன்னு சொன்னால் அவருக்கு ஒரு இன்விடேஷன் கொடுப்பதாக இருந்தால் அங்கே இதில் போடணும், அல்ஹாஜ்னு போடணும், அல்ஹாஜின்னு போடாட்டி இன்விடேஷன் வந்துட்டு எடுக்க மாட்டாங்க, எடுத்தால் வரவும் மாட்டாங்க. எந்த அளவு இஹ்லாஸ் போய் தெரியுது, லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து ஹஜ்ஜி செஞ்சு போட்டு அந்த அமலை எப்படி வீணாக்கி கொள்கிறாங்க, பாலாக்கி கொள்கிறாங்க. அப்போ சாலிஹான அமல் என்று சொன்னால் இந்த ரெண்டு பண்பும் ஒன்று கூட இருக்க வேண்டும், இஹ்லாஸ் இருக்கணும். இந்த இஹ்லாஸ் என்பது மிகவும் முக்கியமானது, கஷ்டமானது, கஷ்டமானது. சைத்தான் வந்துட்டு இந்த இஹ்லாஸ் எடுக்க பல விதத்தில் முயற்சி செய்வான். இஹ்லாஸ் ஒரு அமலை செய்ய ஆரம்பிக்கும் பொழுதும் இஹ்லாஸ் இருக்க வேண்டும், நடுவிலும் இஹ்லாஸ் இருக்க வேண்டும், கடைசியிலும் இஹ்லாஸ் இருக்க வேண்டும், இறுதி வரைக்கும் இஹ்லாஸ் இருக்க வேண்டும். ஒருத்தர் வந்துட்டு எல்லாம் இஹ்லாஸோடு செய்கிறார், நல்ல நீயத்தோடு இத்திபா ரசூலோடு நல்லா செய்கிறார், ஆனால் செஞ்சு கொஞ்ச நாள் காலப்போக்கில் வந்துட்டு அதை வந்துட்டு பிறருக்கு சொல்லி காட்டுறார், நான் இப்படி செஞ்சேன், நான் உதவி செஞ்சினால்தான் இன்றைக்கி அந்த நிலைமையில் இருக்கிறான், என்னையை திரும்பியும் பார்க்குறான் இல்லை. சில வேளை இவர் உதவி செஞ்சிருப்பார், அந்த உதவிகளை வச்சு காரணமாக வச்சு அவர் உயர்ந்த நிலைமைக்கு போய்த்திருப்பார், இவருக்கு அது மனம் பொறுக்காமல் இருக்கும். அப்போ என்ன செய்வார், அடுத்தவங்கள்ட்ட சொல்வார், நான் தான் இவன் கொடுத்தேன், வியாபாரம் செய்கிறதுக்கு பிஸ்னஸ் செய்கிறதுக்கு நான் தான் ஸ்டார்ட்டில் கொடுத்தேன். எவ்வளோ பேர்த்த பார்க்குறோம் பேசுவாங்க, அவருடைய அமல் அப்படியே டோட்டலாக இல்லாமலாகி போகிவிடும். அவர் செய்யக்கூடிய அதே போன்று தான் ஏனைய அமல்கள், தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், ஜக்காத்தாக இருக்கலாம், எல்லாம் வந்துட்டு அல்லாஹ்வுக்காக. எங்களுக்கு ஒரு கூலி அல்லாஹ், அல்லாஹ் இடத்துல இருந்தால் நாங்கள் கூலி எதிர்பார்க்கணும். மக்கள் ஏசினாலும் சரி, பேசினாலும் சரி, புகழ்ந்தாலும் சரி, இகழ்ந்தாலும் சரி, எங்களுடைய இஹ்லாஸ் உறுதியாக இருக்கும். இஹ்லாஸ் தூய்மையானதாக, தூய்மையான மனதோடு நாங்கள் அமல் செய்வோம். அடுத்ததாக இத்திபா உர் ரசூல், ஒருத்தர் இஹ்லாஸோடு அமல் செய்கிறார், நல்ல இஹ்லாஸ் அவர்,
நல்ல தக்குவாவோடு இஹ்லாஸோடு இருக்கிறார். ஆனால் அவர் செய்யக்கூடிய அமல் எல்லாம் இத்திபா ரசூல் கிடையாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த முறை கிடையாது. அவராக புதிதாக அவருடைய ஸ்டைலில் அல்லது அவருடைய சேஹ்மார்கள் அவருடைய பெரியார்கள் சொன்ன ஸ்டைலில் அவர் அமல் செஞ்சு கொண்டிருக்கிறார். ரசூல்லா அப்படி காட்டித்தரவே இல்லை. இது ஏற்றுக்கொள்ளப்படுமா? இதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இதை நாங்கள் நிறையா பார்க்குறோம், எங்களோட ஊர்களெல்லாம் எங்களோட நாடுகளெல்லாம் நிறையா பார்க்குறோம். நிறையா மக்கள் மிச்சம் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு இரவுகளில் வணங்குறாங்க, இபாதத்து செய்கிறாங்க. ஆனால் எதுவுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த இத்திபா ரசூல் கிடையாது. அது ரசூல்லா சொன்னாங்களா என்ற அறிவு கூட இல்லை. அப்படி இல்லாமல் இவ்வளோ இபாதத்துகளை செய்கிறாங்க. அந்த இபாதத்துகளுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அமில அமலன் லைஸ அம்ருனா ஃபஹுவ ரத்துன். இன்னொரு அமல் செஞ்சாலும் அதில் வந்துட்டு அதாவது எங்களுடைய கட்டளை இல்லை என்று சொன்னால், நாங்கள் காட்டித்தராத முறையில் இல்லாமல் இருந்தால் ஃபஹுவ ரத்துன், அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அவது எவ்வளவு அமல் செஞ்சாலும் சரி, எவ்வளவு இஹ்லாஸோடு செஞ்சாலும் சரி, இத்திபா ரசூல் இல்லைன்னு சொன்னால் அது அங்கே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எனவே வாமிலு சாலிஹாத், சாலிஹான அமல் செய்வது என்று சொன்னால் இந்த பண்புகள் எல்லாம் இருக்க வேண்டும். இந்த பண்புகளோடு செய்யக்கூடிய அமல்தான் சாலிஹான அமல்கள். இந்த பண்புகள் இல்லை என்று சொன்னால் அது சாலிஹான அமல் கிடையாது. அதற்குரிய கூலியும் அல்லாஹு தாலாவிடத்திலே எதிர்பார்க்க முடியாது. அடுத்ததாக அல்லாஹு தாலா சொல்கிறான், வதவாசௌ பில் ஹக். இது எத்தனாவது பண்பு? இது எத்தனாவது பண்பு? மூன்றாவது பண்பு. முதலாவது பண்பு என்ன? இல்லல்லதீன ஆமனு. அடுத்தது வாமிலு சாலிஹாத். மூன்றாவது வதவாசௌ பில் ஹக், ஹக்கை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொள்வது. இந்த ஹக்கை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசித்தல் என்பது இது கட்டாயமான ஒரு பண்பு, கட்டாயமாக இருக்க வேண்டும். ஹக்கை கொண்டு எங்களுக்குள்ளே ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொள்ள வேண்டும். ஹக்கை கொண்டு உபதேசம் செய்வோம் என்று சொன்னால் அங்கே அதோடு சேர்ந்து இன்னொன்று என்ன வரும்? பாத்திலான காரியங்கள் செய்யும் பொழுது, தவறான காரியங்கள் செய்யும் பொழுது அதை தடுக்கவும் வேண்டும். அல் அம்ரு பில் மஅரூப் வன்னஹி அனில் முன்கர். இந்த ரெண்டு பண்பும் இருக்க வேண்டும். வத்தவாசோ பில் ஹக்குன்னு சொன்னால் இந்த ரெண்டு பண்புமே வர வேண்டும். நன்மையை கொண்டு ஏவவும் வேண்டும், தீமையை கொண்டு தடுக்கவும் வேண்டும். சிலர் என்ன சொல்கிறார்கள், நன்மையை கொண்டு மாத்திரம் ஏவினால் போதும், ஏண்டா வெளிச்சம் வந்தால் இருள் போய்த்திடுமா, வெளிச்சம் வந்துச்சுன்னு சொன்னால் இருள் போய்த்திடுமா, ஹக்கை மட்டும் சொன்னால் போதுமா, நஹி நஹி அனில் முன்கர் தேவையில்லை. ஆனால் இங்கே வத்தவாசோ பில் ஹக்குன்னு சொன்னால் நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். அதே போன்று ஹராமான காரியங்கள் நடக்கும் பொழுது அந்த ஹராமான காரியங்களையும் தடுக்க வேண்டும். நல்ல காரியங்களை மக்களுக்கு மத்தியிலே தூண்ட வேண்டும். ஒருவர் ஹராமாக உழைக்கிறார், ஹராமான சம்பாத்தியத்தை செய்கிறார், அந்த சந்தர்ப்பத்திலே அவரை நாங்கள் அதை விட்டு தடுக்க வேண்டும். ஒருவர் தொழுகை இல்லாமல் இருக்கிறார், அவரை தொழுகையை கொண்டு நாங்கள் ஏவ வேண்டும். இது இந்த வத்தவாசோ பில் ஹக், தவாசு பில் ஹக் இதிலே வருகின்றது. அடுத்ததாக அல்லாஹு தாலா சொல்கிறான், வத்தவாசோ பில் சபர், பொறுமை கொண்டு ஒருவர் ஒருவர் உபதேசித்து கொள்ள வேண்டும். யூசி பாதுஹும் பாலன் பில் சபர், சிலர்கள் சிலர்களை கொண்டு சிலர்களுக்கு மத்தியிலே பொறுமையை கொண்டு உபதேசம் செய்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றான். இந்த உபதேசம் என்று சொல்லக்கூடியது இது வந்துட்டு இலா சலாசதி அக்குசாம், மூன்று பங்குகளாக சொல்கிறார்கள். உபதேசம் சபர் என்று சொல்வது, பொறுமை என்று சொல்வது, மூன்று பண்பாக சொல்கிறார்கள். அஸ்ஸபரு அலத்தாஆ, ஒன்றாவது வந்துட்டு தாஅத்திலே அல்லாஹு தாலாவுக்கு வழிபடுவதிலே சபர் தேவை. ஒரு மனிதனுக்கு அல்லாவை வழிபடுவதிலே சபர் தேவை, அமல் செய்வதிலே இபாதத்து செய்வதிலே சபர் தேவை. அடுத்தது சபர் அன் மஹாரிமில்லா, அல்லாஹு தாலா தடுத்தவைகள் இருந்து விலகி வாழ்வதிலே சபர் தேவை. அடுத்தது சபுர் அலா அக்தாரில்லா, அல்லாஹு தாலாவுடைய இந்த கதிர் இருக்கிறதே அந்த கதிரின் மீதும் சபுர் தேவை. அஸ் சபுர் அல தா கசீரும் மினன்னாஸ் யகூனு ஃபீஹி கஸ்லுன் அனி சலாத் மால் ஜமாஅ மதலன் லா யதுஹபு இலல் மஸ்ஜித் யகூலு உசல்லி ஃபில் பைத் வ அத்தைத்துல் வாஜிப்
ஃபயக்ஸிலு, அதாவது இந்த தாழத்திலே அல்லாவுக்கு வழிபடுவதிலே சபூர் தேவை என்று சொன்னால் அதிகமான மனிதர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் ஜமாத்துக்கு தொழுகைக்கு போக மாட்டார்கள், ஜமாத்துக்கு பள்ளிக்கு போக மாட்டார்கள். அவர்கள் பள்ளிக்கு போக மாட்டார்கள், அவர்கள் சொல்வார்கள் உசல்லி ஃபில் பைத், நான் வந்துட்டு வீட்டில் தொழுகிறேன், வீட்டில் தொழுகிறேன், நான் வந்துட்டு வாஜிபை வந்துட்டு நிறைவேற்றுகிறேன், என் மீது உண்டான அந்த கடமையை நான் நிறைவேற்றுகிறேன் என்று சோம்பரித்தனமாக இருப்பார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஃபகாலலஹூ, அவருக்கு சொல்ல வேண்டும், யா அஹி அஸ்பிர் நப்சக, ஏ சகோதரனே உன்னுடைய நப்சை நீ அதாவது பொறுமையாக்கிக்கொள், நீ அதாவது நீ மஸ்ஜிதுக்கு செல், ஜமாத்தோடு செல், ஜமாத்தோடு தொழுதால் இத்தனை நன்மைகள் இருக்கிறது என்று சொல்லி அந்த தாழத்திலே அந்த மனிதருக்கு சபுரை கொண்டு உபதேசம் செய்ய வேண்டும். தொழுகைக்கு ஜமாத்துக்கு செல்வதற்காக வேண்டி அவருக்கு அந்த சபுரை கொண்டு உபதேசம் செய்ய வேண்டும். அதே போன்று அதிகமான மக்கள் வந்துட்டு ஜக்காத் கொடுக்காமல் இருப்பார்கள், அவர்களுக்கு ஜக்காத் கடமையாக இருக்கும், ஆனால் அந்த ஜக்காத்தை கொடுக்காமல் இருப்பார்கள், கஞ்சத்தனமாக இருப்பார்கள். இப்படியானவர்களுக்கு நாம் பொறுமையை கொண்டு உபதேசம் செய்ய வேண்டும். நீங்கள் இந்த ஜக்காத் பணத்தை சேகரித்து வைத்துக் கொள்வதில் எந்த பிரயோஜனமும் இல்லை, இதை நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் செலவழியுங்கள் என்று இப்படியாக நல்ல காரியங்களுக்கு இந்த பொறுமையை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வைன்னஹால கபீரத்துன் இல்லா அலல் ஹாஷியின், இவைகள் எல்லாம் வஸ்தஈனு பிஸ்ஸபரி வஸ்ஸலா, வைன்னஹால கபீரத்துன் இல்லா அலல் ஹாஷியின். அல்லாஹ் என்ன சொல்கிறான், வஸ்தஈனு பிஸ்ஸபரி வஸ்ஸலா, நீங்கள் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். தொழுகையை கொண்டு எப்படி ஒரு மனிதன் உதவி தேடுகிறானோ அதே போன்று பொறுமையை கொண்டும் உதவி தேட வேண்டும். பொறுமை என்று சொல்வது ஒரு மனிதனிடத்திலே இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பாக இருக்கிறது. அல்லாஹு தாலா நாளை மறுமை நாளிலே பொறுமையாளர்களுக்கு சுவர்க்கத்தை அல்லாஹு சுப்ஹானஹு தாலா கொடுப்பதாக அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். எனவே இறை பக்தி அற்றவர்களுக்கு, இறை அச்சமற்றவர்களுக்கு இவைகளெல்லாம் பெரிய காரியம் என்று அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே தாஅத்திலே சபுராக இருக்க வேண்டும். அடுத்ததாக கதாலிக்க சபுரு அனில் மஅசியா, மஅசியத்திலே பாவமான காரியத்திலே ஒருவருக்கொருவர் பொறுமையை கொண்டு உபதேசம் செய்ய வேண்டும். பாலுன்னாஸ் மதலன் தஜ்ருஹு நப்சு இலா அக்ஸாபி முஹரிமாத் இம்மா பில் ரிபா வைமா பில் ஹிஷ், சில மனிதர்கள் ஹராமாக உழைப்பார்கள், ஹராமான வழியிலே உழைப்பார்கள், அதாவது வட்டி வியாபாரமாக கொண்டு உழைப்பார்கள், வட்டி வியாபாரமாக செய்து கொண்டிருப்பார்கள், அல்லது அதாவது ரிஷ்வாவை வாங்கி கொண்டிருப்பார்கள், லஞ்சம் வாங்கி கொண்டிருப்பார்கள். இப்படியாக மோசமான பொருளாதாரத்தை ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். இவ்வாறான சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கு சென்று நாங்கள் பொறுமையை கொண்டு அவர்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும். அவருடைய இந்த மோசமான தொழிலை விட்டுவிடும்படி அவர்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும். அவருடைய இந்த ஹராமான வருமானத்தை விட்டுவிடும்படி நாம் அவர்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும். அதே போன்று மூன்றாவது தான் வயத்தவா சௌன அல அக்தாரில்லா, அல்லாஹு தாலாவுடைய இந்த கதிர் இருக்கிறதே, கதிரின் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த விஷயங்களை கொண்டும் ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலாவுடைய நாட்டத்தின் பிரகாரம் அவருடைய தொழில் வியாபாரம் அப்படியே நஷ்டமடைந்து விடுகிறது, இந்த சந்தர்ப்பத்திலே சென்று நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும், எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்ட பிரகாரம், எல்லாம் அல்லாஹு தாலா எதை அவனுடைய விதியிலே ஏற்படுத்தினானோ அது தான் நடந்து முடிந்து விட்டது, இதற்காக வேண்டி நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், இதற்காக வேண்டி நீங்கள் கவலையடைய வேண்டாம், அல்லாஹு தாலா இதைவிட நல்லதை உங்களுக்கு தருவான் என்று அவர்களுக்கு பொறுமையை கொண்டு அவர்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும். இந்த தவாசி சபர் இதை அவர்களுக்கு செய்ய வேண்டும். அதே போன்று சில சந்தர்ப்பங்களிலே அவர்கள் குழந்தைகளை இழப்பார்கள், அல்லது பெற்றோர்களை இழப்பார்கள், அல்லது மிகவும் விருப்பமானவர்கள் உயிரை மாய்த்து கொள்வார்கள், உயிரை இழந்து விடுவார்கள். இவ்வாறான சந்தர்ப்பங்களிலெல்லாம் அவர்களுக்கு கொண்டு அவர்களிடத்திலே இந்த பொறுமையை கொண்டு உபதேசம் செய்ய வேண்டும். ஆகவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இவ்வாறான பண்புகள் யாரிடத்திலே இருக்கின்றனவோ இவர்களை தவிர மற்ற அனைவருமே நஷ்டத்திலே இருக்கிறார்கள் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் செய்து சொல்லி காட்டுகின்றான். எனவே இந்த நஷ்டவாளர்களாக நாம் ஆகிவிடக்கூடாது. அல்லாஹ் சத்தியம் செய்து சொல்கிறான்,
இவர்கள் நஷ்டவாளர்கள் இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை தவிர, வாமிலு சாலிஹாத், சாலிஹான நற்கிரிகைகள் செய்யக்கூடியவர்களை தவிர, வதவாசோ பில் ஹக், உண்மையை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்யக்கூடியவர்களை தவிர, வதவாசோ பி சபர், பொறுமையை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்யக்கூடியவர்களை தவிர, மற்ற அனைவருமே நஷ்டத்திலே இருக்கிறார்கள் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா இந்த மூன்று இந்த வசனங்களிலே அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுகின்றான். இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், லௌலம், அதாவது அல்லாஹு தஆலா இந்த இபாதுகளுக்கு எந்த ஆதாரத்தையும் இறக்காமல் இருந்திருந்தாலும் இந்த ஒரே ஒரு சூரா போதும், முழு குர்ஆனை இறக்காமல் இருந்தாலும் இந்த ஒரே ஒரு சூரா போதும் அவர்களை நேரான வழியிலே வழி நடத்துவதற்காக, அவர்கள் சாலிஹான அமல்கள் செய்வதற்காக, வத் தஅவத்து இலல்லாஹ், அல்லாஹ்வின் பால் மக்களை தஅவா செய்வதற்காக, வஸ் ஸபுரு அலா தாலிக, அதிலே அவர்கள் பொறுமையாக இருப்பதற்கு இந்த ஒரு சூரா போதுமானது என்று இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, நாமும் இந்த பண்புகளுக்குடையவர்களாக, இந்த அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய நான்கு பண்புகளுக்கும் சொந்தக்காரர்களாக மாறுவதற்கு அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா அருள் புரிய வேண்டும். இதுவரைக்கும் நாங்கள் தப்சீருடைய பாடத்திலே மொத்தமாக 11 சூராக்களை நாங்கள் படித்திருக்கின்றோம். இந்த 11 சூராக்களையும் நீங்கள் மீட்டுங்கள், அடிக்கடி மீட்டுங்கள். மீட்டாவிட்டால் அதை நாங்கள் மறந்து விடுவோம். அதனுடைய பொருளை மீட்டுங்கள், தப்சீரை மீட்டுங்கள். தொழக்கூடிய சந்தர்ப்பத்திலே, அதை ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதனுடைய பொருள்கள் எல்லாம் எங்களுடைய உள்ளத்திலே வர வேண்டும். அதனுடைய உள்ளடக்கியுள்ள கருத்துக்கள் எல்லாம் எங்களுடைய உள்ளத்திலே வர வேண்டும். அந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய உள்ளத்திலே அச்சம், எங்களுடைய உள்ளத்திலே பயம் ஏற்படும். எங்களுடைய தொழுகைகள் ஹுஷு ஆனதாக ஆகுவதற்கு இது ஒரு மிகப்பெரும் உதவியாக இருக்கும். சூரா ஃபாத்திஹாவுடைய பொருள், ஏனைய இவ்வாறான சூராக்களுடைய பொருள்களையும் உணர்ந்து ஓதும் பொழுது எங்களுடைய தொழுகைகள் ஓரளவு ஹுஷு ஆனதாக ஆகுவதற்கு மிகப்பெரும் உதவியாக இருக்கும். எனவே அல்லாஹ் தாலாவுடைய திருக்குர்ஆனை நல்ல முறையிலே கற்று அதனை மனனம் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், அந்த திருக்குர்ஆனை நல்ல முறையிலே விளங்கி குர்ஆன் சுன்னாவின் வாழ்விலே வாழக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.